வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் இந்த பாடலோட தொடர்ச்சியை பார்க்கலாம். சாதலும் புதுவது அன்றே, வாழ்தல் இனிது என மகிழ்ந்தென்றும் இளமே, முனிவின் இன்னாதென்றும் இளமே. சாதல் என்பது புதியது இல்லை, வாழ்தல் இனிமையானது என்று மகிழ்வதும் இல்லை, ஏதோ வெறுப்பாலும் கோபத்தாலும் வாழ்வு இனியதல்ல என்று கூறுவதும் இல்லை அப்படிங்கிறது இதோட பொருள். இதை ஒன்று ஒன்றா சிந்திக்கலாம். முதல்ல சாதலும் புதுவது அன்றே. சாதுங்கிறது ஏதோ புதுமையான ஒன்று இல்லை, காலங்காலமாக அறியப்பட்டது தான், எவராலும் தவிர்க்க முடியாததும் கூட. ஆனாலும் அதற்கான பயமும் அதை எப்படியாவது தவிர்க்கணும் இல்லை தள்ளி போடணும் அப்படிங்கிற விருப்பமும் எல்லாருக்கும் இயல்பாகவே இருக்குது. பலருக்கு அதை ஜெயிக்கணும், தங்களுக்கு வராமல் காத்துக்கணும் அப்படிங்கிற விருப்பமும் எழுந்திருக்கு. அதுக்காக மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சியிலையும் பலர் இறங்கியிருக்காங்க, அதனால் இறந்தும் போயிருக்காங்க. அதனால் சாவுங்கிறது இயற்கையானது, அதற்காக பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது தான் புலவர் கணியன் பூங்குன்றனார் சொல்ல விரும்புகிற கருத்து. அடுத்ததாக வாழ்தல் இனிதென மகிழ்ந்தன்றும் இளமே. வாழ்க்கை இனிமையானது என்று மகிழ்வதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு புலவர். இது மிகவும் உண்மையானது. வாழ்க்கையானது உடலாலும் மனதாலும் பல துன்பங்களால் சூழப்பட்டது, அதனால் வாழ்வதற்காய் மிகவும் சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லப்போனால் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் கூட அர்த்தமில்லாத ஒன்று தான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாம் சாவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். அதைத்தான் வள்ளுவர் ஒவ்வொரு நாளும் நமது வாழ்வை அறுக்கும் வாழ் அப்படின்னு நாளென ஒன்று போர் காட்டி உயிரீரும் வாழது உணர்வார் பெறின் அப்படிங்கிற குரலில் சொல்கிறார். அதுக்காக வாழ்க்கையில் எந்த சந்தோஷங்களையும் அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இல்லை. வாழ்வதற்காக பெருசாக மகிழ தேவையில்லை அப்படிங்கிறது தான் புலவர் சொல்ல விரும்புகிற கருத்து. அடுத்ததாக முனிவின் இன்னாதென்றலும் இளமை. வாழ்வதற்காக எப்படி அதிக மகிழ்ச்சி அடைய தேவையில்லையோ அதுபோல் வாழ்க்கையை வெறுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பல நேரங்களில் வாழ்க்கை நம்ம எதிர்பார்த்தபடி அமையறதில்லை, அதனால் வர்ற விரக்தியிலையோ கோபத்திலையோ வாழ்க்கை துன்பமானது அப்படின்னு எண்ணி அதை நாமே முடிச்சிக்கக்கூடாது. படிப்பு, வேலை, காதல், திருமணம் இவையெல்லாம் நமக்கு பிடிச்சபடி அமையலை அப்படின்னு கலங்கக்கூடாது. இறைவன் நமக்கு சிறந்ததை தருவார் அப்படின்னு நாம் நம்பணும். இதுக்கு அறிஞர் அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கை நல்ல உதாரணம். பொறியியல் படிப்பை முடித்த பிறகு விமானப்படையில் சேர தான் அவர் விரும்பினார். ஆனால் அவருக்கு அங்கே இடம் கிடைக்கல, நேர்முக தேர்வில் தோற்று போகிறார். அதுக்காக ரொம்ப மனம் வருந்தினார். ஆனால் அவர் உலக புகழ்பெற்ற விஞ்ஞானியாகவும் இதய புகழ்பெற்ற ஜனாதிபதியாகவும் ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது விமானப்படையில் அவருக்கு எப்படி இடம் கிடைக்கும்? விமானப்படையில் இடம் கிடைக்கலன்னு அவர் வருந்தி அன்றைக்கு வாழ்வை வெறுத்திருந்தா இன்று எவ்வளோ பெரிய இழப்பு அவருக்கு இல்லை, நாட்டுக்கு. அதனால் வாழ்வை வெறுத்தல் கூடாது என்பது புலவரோட கருத்து. வாழ்க்கை இனிமையானது அப்படின்னு மகிழவும் கூடாது, வாழ்க்கை துன்பமானது என்று வெறுக்கவும் கூடாது அப்படின்னா என்ன தான் செய்யணும்? அதைத்தான் அடுத்தடுத்த அடிகளில் சொல்கிறாரு. அதை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.